ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவி டிப்ஸ். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது கறி லீஃப் சட்னி எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இன்னைக்கு நான் கறிவேப்பிலை சட்னி செய்யறதுக்கு 100 கிராம் அளவுக்கு கறிவேப்பிலையை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க. ஈரம் இல்லாமல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கறிவேப்பிலையில் நிறைய மருத்துவ குணம் இருக்குங்க. இதில் விட்டமின் ஏ, பி, மினரல்ஸ் இதெல்லாமே அதிகமாக இருக்கு. இது வருஷத்தில் எல்லா நாளுமே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கீரைங்க. இப்போ இதில் எப்படி செய்யலாம்னா, ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பை ஆட் பண்ணுறோம். ஏன் துவரம்பருப்பு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, கருவேப்பிலை வந்து கொஞ்சம் கறிக்கும். துவரம்பருப்பு ஆட் பண்ணிட்டோம்னா அந்த கறிப்பு வந்து குறைஞ்சிரும். இது நல்லா சிம்மில் வச்சு இந்த மாதிரி கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அதே பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் கறிவேப்பிலை கொஞ்சம், 2 வரமிளகா சேர்த்துக்குங்க. அது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சட்னிக்கு எல்லாமே சின்ன வெங்காயம் சேர்த்துனா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இது கூட எடுத்து வச்சுருக்க 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, இந்த 3மே இது கூட ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இப்போ நல்லா இது ஃப்ரை ஆயிடுச்சு. இதையும் அந்த தட்டுக்கு மாற்றிடுங்க, ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்க கறிவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையை சேர்த்துட்டு சிம்மில் வச்சே வதக்குங்க. நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு ஆகிற வரைக்கும் வதக்கணும். பாருங்க, இப்போ நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதையும் அதே தட்டுக்கு மாற்றிடுறோம். இப்போ 3 தடவை நம்ம வதக்குனதையும் ஒரு தட்டில் மாற்றி வச்சுருக்கோம். மிக்சி ஜாரில் அரைக்கணும் அப்படின்னா சூடு ஆறணும், அதுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம். இப்போ இது கூட ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. தேங்காய் 1/2 கப் தேங்காய் இல்லைன்னா 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து ஆறிந்தா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சோம்னா நம்ம கருவேப்பிலை சட்னி ரெடி. நான் இன்னைக்கு மிக்சி ஜாரில் அரைக்கலைங்க, கையில் தான் ஆட்டுறேன். ஸோ நம்ம மிக்சி ஜாரில் அரைக்கிறத விட இந்த மாதிரி கையில் ஆட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா இதுவும் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். சட்னி சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம வச்சு சாப்பிட்லாம். இதில் ஹீமோக்ளோபின் அதிகமாக இருக்கனால ரத்த சோகை நோய் வராதுங்க. கெட்ட கொழுப்புகளை குறைச்சிரும். இதயத்துக்கு ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். முடி பிரச்சனை, முடி உதிர்வு, இளநரை இது எல்லாத்துக்குமே இதை அரைச்சி பூசணும்னா நல்லது. பாருங்கள், இந்த மாதிரி குச்சி குச்சியே இல்லாமல் இந்த மாதிரி ஆகிற வரைக்கும் நம்ம வந்து அரைக்கணும். கறியில் சட்னி ரெடி. லைக் பண்ணுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.